வணக்கம் அறுபது வயது மேல் உள்ளவர்களுக்கு சற்று முன் வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியான சூப்பரான அறிவிப்பினை சொல்லலாம் அது என்ன அறிவிப்பு என்பதை தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் வாங்க போகலாம் மூத்த குடிமக்களுக்கு சேமிப்பு வரம்பு முப்பது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது பலத்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகின்றன இதில் மூத்த குடிமக்களுக்கு ஊக்கவிப்பானை அளிக்கும் விதமாக ஒரு அறிவிப்பினை வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் சேமிப்பு வரமானது

மேற்பட்டவராக இருக்க வேண்டும் பாதுகாப்பு பணியாளர்களாகவும் இந்த சேமிப்பு திட்டத்தில் இணைய தகுதியானவர்கள் தான் இந்த ஓய்வு திட்டத்தில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரையிலும் இருக்கலாம் இன்னும் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற போது பெறப்பட்ட தொகைக்கு மேல் இருக்கக்கூடாது என்று நிபந்தனை இருக்கிறது இதன் காரணமாக பதினஞ்சு லட்சம் ரூபாய் மேல் முதலீடு செய்ய முடியாத நிலைதான் இருந்தது ஆனால் பட்ஜெட்டில் இது முப்பது லட்சமாக உயர்த்தப்பட்டது முதிர்வு காலம் எப்படி மூத்த குடிமக்கள் ஓய்வு திட்டத்தின் முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் தான் இருப்பினும் இந்த திட்டத்தினை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்க முடியும் இந்த திட்டத்தில் முன்கூட்டியே கணக்கினை முடித்துக் கொள்ளவும் ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகுதான் அனுமதிக்கப்படுகிறது இதற்கு டெபாசிட் தொகையில் ஒன்று அபராதமும் உண்டு இது இரண்டு வருடங்களுக்கு பிறகு முடிந்தால் ஒரு சதவீதம் டெபாசிட் தொகையில் கழிக்கப்படும் இதற்காண்டி வட்டி வட்டி விகிதம் எட்டு சதவீதமாக உள்ளது வரிச்சலுகை இருக்கிறதா மூத்த குடிமக்களுக்கு திட்டம் என்பதால் இதில் வரிச்சலுகையும் உண்டு இதில் ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் வரை வரிவிலக்கு விலக்கு வருமான வரி விதிக்கப்பட்டாலும் பதினஞ்சு பதினஞ்சு ஜி படிவத்தை வழங்கி சலுகையினை பெற முடியும் இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி தொடங்க முடியும் இந்த திட்டத்தை பல முன்னணி பொதுத்துறை மற்றும் சில தனியார் வங்கிகளில் வழங்கப்படுகிறது அஞ்சலகத்திலும் தொடங்கிக் கொள்ளலாம் இதற்காண்டிய ஃபார்மினை கொடுத்து தொடங்கிக் கொள்ளலாம் இதற்கு இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவையைக்கான முகவரி மற்றும் அடையாள அட்டை தேவை ஆதார் பேன் உள்ளிட்டவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கணக்கு தொடங்கும்போது உங்களது ஒரிஜினல் ஆவணங்களை காட்ட வேண்டியிருக்கும் ஆக கணக்கு தொடங்கும்போது அனைத்து ஆவணங்களையும் எடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஐம்பது வயது மேல் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு முக்கிய அறிவிப்பு தான் வெளியாகி உள்ளது இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க டெய்லியுமே தெரிஞ்சுக்கணும்னு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்